இந்த கிருதி தெரியுமா? நீலகண்டம் பதிகம், ரூபகதாளம், முசாமி தீட்சிதரோட ஒரு பியூட்டிஃபுல் கிருதி. ராகம் கேதார கவுள, அஃப்கோர்ஸ் ஒருகள ரூபகதாளம். சே
सततं नीरजासनादि नूतम् नेक्स्ट नीलकण्ठम् 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 भजे भजे कृपमगज भजे नीलकण्ठम् भजे नीलकण्ठम् भजे हे गौ हे हम निजलि मगज हे हम सततम् 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 नीरज नीरज नीरजासना नीरजासना दीनोदौ दी मारि मापमापनि दीनोतम् दीनोतम् दीवारी मापमापनि दीनोतम् दीनु दीनुतम् दीनु दीनुतम् नीरजासना दीनुतम् सततम् नीरजासना दीनुतम् दीनुतम् नीरजासना दीनुतम् दीनुतम् नीलकण्ठम् भजे சததம் நீரஜா படிக்க முடியுது கொஞ்சம் குட்டியா இருக்க உனக்கு கண்ணாடி ஓடும் அந்த அளவுக்கு இருக்குது இல்லையா எனக்கு ஒண்ணும் புரிய இந்த கொரியன் லெட்டர் மாதிரி இருக்கு பார்க்க பெருசு பண்ணலாமா முதல்ல இதை பார்க்கலாம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லை நான் ஃபோட்டோ எடுத்து பெருசாக ஓ பல அப்படி போட்டேன் சரி நீலகண்டம் பஜேகம் சததம் நீலகண்டம் பஜேகம் சததம் நீரஜாசனாதி நூதம் நீலகண்டம் பஜேயம் சததம் நீரஜாசனாதி நூதம் சததம் நீரஜாசனாதி நூதம் நீலகண்டம் நீலகண்டம் பஜேயம் பஜேயம் சரி மகரித ஏஹம் சததம் சததம் நீலகண்டம் பஜேயம் சததம் நீலகண்டம்
ஜனோதோம் நீல நீரஜனோதம் நீரகண்டம் வதேஹம் சததம் நீரஜ அடுத்தது நீலகண்டம் பஜே நீலகண்டம் பஜே ஏகம் ஏகம் சததம் நீரஜாசனீலே நீலகண்டம் பஜே நீல நீலகண்டம் பஜேஹம் சததம் நீரஜாசனீலகண்டம் சரி மகனி சரி அங்கே கரெக்ட் நீலகண்டம் சததம் நீரஜாசனீலகண்டம் நீலகண்டம் வஜேஹம் சததம் நீரஜாசனீலகண்டம் இந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா எஸ்வி பார்த்த சாரதின்னு கேள்விப்பட்டிருக்கல கேள்விப்பட்டிருக்கேன் மகா பெரிய வித்வான் அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தார் அவர் படித்த காலத்தில் சபேசையர் அப்புறம் வந்து டைகர் பிரதர் சரியார்வன் இப்படி பெரிய பெரியவாளாக அந்த இருந்த டயம் ஏன் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பர்டிகுலர் இது எடுக்கும்போது அங்கே வந்து சாத்தூர் கிருஷ்ணயங்கர் அவர் என்ன பண்ணுவார் அந்த நீலகண்டம் பஜேகம் பாடும்போது செய்வாரா இப்போ நம்ம இது பண்ணோம்னா இது எஸ்வி பாரசாரதி சொல்லி எனக்கு இது அதாவது நீரஜூதீல இது அப்போவே அவன் யோசித்து வச்சுருக்கா அந்த காலத்தில் என்ன கனெக்ஷன் இல்லையா அது அங்கேருந்து இங்கே வரும்போது அழகாக அதை எடுத்துகிட்டு போனோம் அது இது எத்தனை வருஷம் காலமாக இருக்குது அது வேண்டாம் சிரமமாக இருந்தால் ஒதுக்கிட்டு போயிடலாங்கிறது வேறு விஷயம் பாடி பார்த்தா நல்லாயிருக்கும் அது அதை பார்க்கலாம் நீலகண்டம் சததம் நீரஜாசனீலகண்டம் அந்த சரிமகலேருந்து அந்த ஒரு அகாரம் ஆரம்பிக்கிறது இருக்கா இல்லையா ராகம் பாடிச்ச பாடம் அது பாடலாம் போனோம் அதை எடுத்துட்டு சங்கதியை கீர்த்தனையிலேருந்து ராகம் பாடலான்னு சொல்கிற போனோம் அதுதான் இது இப்போ திடீர்னு யோசிக்க தோணாது அதை எங்கள் கைதாரவில் படிச்சோன்னா இந்த இந்த ஃப்ரேஸ் வராது அப்படின்னா பாடமாட்டா கட் பண்ணி பாடுவாள் இதுக்கு தான் அந்த கீர்த்தனை கீர்த்தனைன்னு சொல்கிறாளே அது என்ன காரணம் ஒரு ராகத்தில் இவ்வளோ ஒரு நாலு கீர்த்தனை அஞ்சு கீர்த்தனை பாட முடிக்கும்னு சொல்கிற காரணமே ராகங்கள் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் இதெல்லாம் எப்பேற்பட்ட இது வந்து ரொம்ப பழைய கீர்த்தனை இது முக்கியமாக இந்த கீர்த்தனையை அஃப்கோர்ஸ் மகாவித்வான் எம்டி ராமநாதன் சார் வந்து இதை இந்த ஒரு கலை கீர்த்தனை அவர் பாடும்போது ரெண்டு கலை மாதிரி கேட்கும் அந்த கால பிரமாணம்
அது நீங்கள் கேட்டலாம் தெரியல, கேளுங்கோ. கேட்டல்னா ஒருகளே வந்து ரெட்டக்களை மாதிரி பாடியிருக்கார் அவர், கை வைக்க முடியாது பாட முடியாது அப்படி பாடிக்கிறார் அதில். அடாடாடாடா சொல்ல வார்த்தைகளே கிடையாது அதுக்கு. அவர் அந்த கேதாரங்களை கொடுக்குற அந்த அழகு, இந்த சுரங்கள் எங்கே இருக்குது, சங்கீதம் எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி சௌரியமான ஒருகளையில் வச்சுருக்கோம். பட் அவரோட ஒருகளை இருக்க பாட முடியாது, ரெண்டுகளை மாதிரி இருக்கும், ஒருகளை தான். எல்லாம் ஒரு பியூட்டி அதில் பாடுமா இந்த லாஸ்ட். என்னன்னு கேட்டா சில விஷயங்கள் அதுல பிஹைண்ட் இதுல சில விஷயம் இருக்கு. இந்த இந்த சுருள் இருக்கு இல்லையா, இதுக்கு இப்ப வாய்ஸ் ட்ரைனிங் சரியா இல்லை. நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது, நான் பார்த்தது மட்டுது. இப்ப நீ ஆரம்பிச்சு இல்ல நீ அப்படிங்கறத விட இன்னும் கொஞ்சம் புஷிங் அதில் பண்ணும்போது வாய்ஸுக்கு வந்து அது வந்து வெயிட்டாக இருக்கும். நீ அப்படிங்கிற நீல அங்கே ஒரு வெயிட் வரும், அதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது உடனே ட்ரெயினர் அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு காசு வாங்கி போவா. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது அதில். பனிசாங்கிறதுலேருந்து எடுக்கிறத விட நிசான் எடுத்துன்னு போனால் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது அதனோட அந்த இதோட. சததம் நீரஜாசனம் சததம் நீரஜாசனம் நீலகண்டம் பஜேகம் மூணு சங்கதி தான் வாழ் முதல்ல பாடு. நீல கண்டம் சததம் நீரஜாசனாதி நூதம் நீலகண்டம் பஜேஹம் சததம் நீரஜாசனாதி நூதம் நீலகண்டம் பஜேஹம் சததம் சததம் நீரஜாசனாதிமூதம் நீலகண்டம் பஜேஹம். நூறு தடவை பாடலாம். நீலகண்டம் பாடல் உடனே பார்த்துட்டீங்க, வெரி குட். நீரஜாசனாதிமூதம் சததம் நீரஜாசனாதிமூதம் நீலகண்டம் சததம் நீரஜாசனாதிமூதம்
சததம் நீரஜ சனாதினு தம் நீலகண்டம் பஜே ஹம் சததம் நீரஜ சனாதினு தம் நீலகண்டம் பஜே ஹம் சததம் நீரஜ சனாதினுதம் நீலகண்டம் பஜேஹம். ஒரு வித்தியாசமாக இருக்கு இல்லையா அது, இந்த கீர்த்தனை ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கேதாரங்களுடைய ஒரு சின்ன ஒரு தாளத்தில் தெரியுமா? அதே மாதிரி நூக்கலா சின்ன சத்யநாராயணா பாடுவார். ஸோ ப்ராபபிளி இதில் என்ன இருக்குன்னா, சில விஷயங்கள் வந்து அவள் அந்த தீட்சிதர் பரம்பரையில் வந்து சில பேர் வந்து அவா அபியாசம் பண்ணவாழ்கிட்ட அவளுக்கு அது வந்து கிடச்சிருக்கு அந்த சிற்றஸ்வரம். இங்கே நம்ம அதிகமாக பார்த்தா யாரும் பாடுறதில்லை இதில், அது நம்ம அனுபவம் முடிஞ்சோடனே வரும். அதில் அந்த சிற்றஸ்வரம் வந்து அதில் ரொம்ப அழகாக ரெண்டு ஆவரத்துலாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் அது இயற்கையாக அது ஒட்டி இருக்கு, வேணும்ன்ட்டு போடுற சிற்றஸ்வரம் இல்லை, கணக்கு கணக்கெல்லாம் வச்சு அப்படிலாம் கிடையாது. அடிதடி பண்ணி அதில் சிற்றஸ்வரம்னா அப்படி ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லை. அப்படி அந்த 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 சிற்றஸ்வரம் பாடுறதுனால அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வரம் ஃப்ளூயண்ட்டாக பாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அப்போல ஒரு சிற்றஸ்வரம் அது. கேதார கவலையில் வந்து ஸ்வரம் பாட சொன்னால் வந்து தடுமாறாத பாடணுங்கிறது ஒன்று இருக்கணும், இல்லை பாடலான்னு சொல்லுவாள் இல்லை அதுலையும் பாடலாமே ப்ராப்ளம் இல்லை, பாடி பார்த்தா வரும். அப்போ எங்கெங்கே அது வந்து தள்ளி விடுன்றது இல்லை சொல்கிறேன், எல்லாமே டெஸ்ட்டு தானே இது உங்களுக்கு. ஸோ இந்த சிற்றஸ்வரம் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அதில், அதாவது ஃபுல்லாக இப்போ இப்படி இப்படி போயிட்டால் அந்த கேதார கோலம் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நம்ம இதை முடிஞ்சோட பார்க்கலாம். இந்த கீர்த்தனை வந்து தெரியும் அது என்னங்கிறது, அது சொல்ல முடியாத வார்த்தைகள் கிடையாது. அந்த அப்படி வந்து உட்கார வாழ்ட்டாது, அதுவும் அவர் வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி கேதாரகவுல பேகடா தேவகாந்தாரி இதெல்லாம் எடுத்தாருன்னா அவர் கம்ப்ளீட்டாக அதில் மூழ்கிப்படுவர். அவர் அதாவது ஒரு நிலவில் பாடிட்டே இருப்பார், எங்கேயோ ஒரு இடத்துல நிலவில் பாடுவார், அவ்வளோ சுதந்திரம் அவருக்கு அந்த நேரத்தில். இது கேளுக்கும் எம்டிஆர் ரொம்ப நல்லா பாடியிருப்பார். ஆமாம், இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளவு படி அதாவது ஒரு கீர்த்தனைக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதில் வாழ்க்கை. அப்போ என்ன கொடுக்கணும்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டோ அந்த ஒரு அந்த மாதிரி ஆற்றலாக பாடணும், அவசரமாக பாடிடக்கூடாது. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நிதானமாக ராகத்தை பாடி நிதானமாக பாடணும். ஸ்பீடு வேண்டாம், ஸ்பீடு தன்னாலும் குறைஞ்சி வரும். அது இந்த ஸ்பீடு தன்னால் குறையும், தன்னால் அதிகமாகும். அதுக்குன்னு ஒரு காலப்பிரமாணம் இருக்குது, அதை நம்ம டிவியேட் பண்ணோம்னா குறைக்காது. இதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு தான் பெரியவாழ்கிட்டலாம் அவள்லாம் பாடுறத கேட்கறது கற்றுக்கிறது லிசன் பண்ணுறது பழைய கச்சேரிகளை அதெல்லாம் சொல்கிறது. அனுபல்லவி அரை இடத்துல பாலகுத்
பாலகுச்சாம்பாசகீதம் 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 சகீதம் பாலகுச்சா சகீதம் பாலகுச்சா பாசகீதம் பாலகுச்சாம்பாசகீதம் பாசகீதம் 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 பாசனிதப்பா அதுதான் அளவு அப்படிதான் ரெண்டு மூணு அஞ்சு புரியுதா அதாவது பாலகுச்சாம்பாசகீதம் மாற்றணும் எப்படி இது எப்படி மாறுறது அது இது பாரு நான் அப்படி தானே கொடுத்து இதுதான் எனக்கு நான் கொடுத்துருக்கேன் சரி பரவாயில்ல மாற்றிடணும் போது உங்களுக்கு இன்கேஸ் வந்து இல்லை நொட்டேஷன் எப்படிங்கிறது நீ அதாவது நொட்டேஷன் பண்ணுறது எப்படின்னா ஆக்சுவல் ஸ்பீடு என்ன இருக்கோ அதில் அதை நொட்டேட் பண்ணுறது அது அதாவது பாசகீதம் ரீமா பாசரிதப்பா அந்த பாசனிதாங்கிறது வந்து மூணு மூணு ஆறுங்கிறது மூணாக தான் கேட்குவாங்க மூணு தான் இல்லை ஸ்பீடாக இருக்கணும் பாலகுச்சாம்பாசகீதம் பாலச்சந்திரம் சேவிதம் பாலகுச்சாம்பாசகீதம் பாலச்சந்திரசேவிதம் 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 அடுத்தது அதேதான் பாலகுச்சாம்பாசகீதம் பாலச்சந்திரசேவிதம் பாலச்சந்திரசேவிதம்
பாசகிதம் பாலச்சந்திரசேவிதம் பாலகோச்சா சரி அடுத்தது சீல குரு குக சீல குரு குக பூஜிதம் பூஜிதம் ஸ்ரீகதம் ப ஸ்ரீகதம் ப வரணநாதம் வரணநாதம் சென்ற சொல்ல போகிறதுக்காக அந்த சரிமா கேட்கறது ரிப்பீட்டுக்கு வந்து வரணாதீல கூர்ஜிதம் ஸ்ரீகதம் சரி மாகரி நீல பணி சரி மாகரி மா பணி த பணி சரி மா பணி த பணி சரி மாகரி சனித பணி நிச மாகரி ச
சரித பரி ரெண்டு தரமா பாடலாம் கரெக்ட் இல்ல ஒரு தடவை தான் பண்ணுவோம் அதுதான் சங்கீதத்துக்கு சட்டமே கிடையாது நல்லா இருக்கா கேட்கறதா ரெண்டு தடவை பாடலாமே இது ரெண்டு தடவை பாடும்போது எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும் போகணும் பக்கவாதிக்காரர்களுக்கும் சௌகரியமாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு தடவை மிஸ் பண்ணாலும் கேட்குறவாலும் மிஸ் பண்ணால் சௌகரியமாக இருக்கும் அப்படி சொல்லும் போது மா பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பாவங்கள் கொடுக்கும் போது சரித பாபகரி கரி தனி ரபரி தரி மாகரி அவருக்குதான் பெருமை செலக்ட் பண்ணியிருக்காரு
ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கான்செப்ட். பிரமாதமாக நடக்குது. இந்த அக்ஷய ரூபா அகண்ட அவர் சொல்கிற அந்த இடம் அப்படியே அந்த நம்ம அந்த காவேரியை கண்ணால் பார்க்க முடியும். அவர் அவர் அந்த கொடுக்குற அந்த ஒரு விஸ்தீரணம், அதில் எந்த வித்வான் அவர், அவளை நினச்சாலே கொஞ்சம் சங்கீதம் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சுதந்திரம் அவருக்கு ராகத்தோட, அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. எப்படி சொல்றது, அந்த அப்படியே முழுகிட்டு வர்றது இல்லை, ரொம்ப வசதி. ஜென்ரலாக பழக்கத்தில் வந்தது ஒரு ரெண்டு சங்கதி ஆனவுடனே அரை இடம் தள்ளுறதுங்கிறது ஒரு நார்மல் கோர்ஸில் வரும். அது தள்ளலாம் அங்கே சீல குரு குகன்னு எடுத்துகிட்டு போனோம். அது நம்ம கச்சேரியில் அது பாடிக்கலாம். ஆமாம், சீல குரு குக பூஜிதம் சரி நம்ம என்னமாஜிதம் பூஜிதம் ஸ்ரீ கதம்
ரெண்டாவது பாடுறதுக்கு திரும்பி பாடுபாத சரி மகர் மா பனி ரபம பனி சரி மகர் சனி தபனி நீ சனி தபமகரி கரி சனி தப் நீ சரி மகரி மா பனி ரபம பனி சரி மகர் சனி தபனி நீ சனி சரி மகரி கரி சனி சரி கரி சனி ரி சனி தப் ரி சனி ரப தப கொஞ்சம் ராங் பாடு இதை பேஸ் பண்ணி அதுதான் ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் பேசிட்டு அதாவது என்னன்னா இப்போ நீ ஒரு கீர்த்தனை பாடும்போது அதில் அதனோட ஒரு ஞாபகப்படுத்தணும் அதில் அட்லீஸ்ட்டு கீர்த்தனை தனி ராகம் செப்பரேட் கீர்த்தனை செப்பரேட் இருக்க வேண்டாமேங்கிறது ஒன்று அதை அது சம்மந்தமாக ரிலேட்டடாக இருக்கணும் இல்லையா இந்த கீர்த்தனைக்கு எப்படி பாடலாம் ராகம் இப்போ கேதாரகளிலேருந்து நாராயணகுல வந்து தான் நாராயணகுல கேதாரகுல வந்து தான் அப்படின்னா
ரெண்டும் அரிகாம்பதியோட வரது தான். பட் ஆல்மோஸ்ட் நாராயண கவுள வந்து கேதார கவுள தான், கேதார கவுள நாராயண கவுள தான் ரொம்ப க்ளோஸாக பார்த்தா அந்த ஃப்ரேசஸில் அந்த பாவத்தில் தான் நம்ம அதை வேரி பண்ணுறோம். அதை சில சுரங்களை ஆட் பண்ணுறது நாராயணங்களை எப்படி கொடுக்குறோமா, கேதாரங்களுக்கு என்ன கொடுக்குறோம், சேம் நோட்டு. இந்த டிஃபரன்ஸ் வந்து பாவம் தான் இல்லை, அதுதான் ஒன்லி பிரயோகம் பேஸ் தான். கேதார கவலை எல்லாம் ஒன்று தான். ஸ்ரீராம் செம்பகுடி பாடியிருக்காரு சிலுக்கிறது நினைச்சா என்ன ஸ்ரீராமன் தசரதாத்மஜன் சொல்கிறது தெரியும் உங்களுக்கு. அவர் அந்த அந்த அனுபவம் சாய்த்து வரும்ப்பா உனக்கு பாடம் உண்டாது இல்லையா நாராயண் ஸ்ரீராமம்மா வெறும் பல்லவி மட்டும்தான். சரி பரவாயில்ல, ஃபுல்லாக பாட முடிவிடும். அது ஒன்று இருக்கு. ஸ்ரீராமம் ரவி இப்போ அப்படின்னு நம்ம நாராயண கோளுக்கு சொல்லுவான். ஒரு சார் ஒரே நோட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. எந்த ஒரு கீர்த்தனை அந்த நாராயண கோள கீர்த்தனை வர்ணமும் இருக்கு, நாராயண கோளில் நாராயண கோள வர்ணமும் இருக்கு. தியாகராஜ சுவாமி வந்து நாராயண கோளில் கீர்த்தனை பண்ணியிருக்கார், தீட்சிதனை பண்ணியிருக்கார், அவர் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கார் தியாகராஜ சுவாமி இல்லையா. இல்லை எனக்கு இந்த கேதார கவுளை வந்து அது ஒரு முடியாத ஒரு சப்ஜெக்ட். அது ஒரு ஒரு எத்தனை சமுத்திரம் தான் அதெல்லாம் ஒவ்வொன்றும். இப்போ அது மாதிரி அது என்ன பண்ணுன்னா இப்போ நீங்கள் ஒரு நோட்டு பண்ணல இல்லையா டக்குன்னு கூட அங்கே மிஸ்லீட் பண்ணும் அந்த இடத்துல. பாடு திருப்பி பாடத்தில் பாடு மேலே அந்த மா வந்து ரொம்ப வெயிட் பண்ணாமல் வந்துடணும். அதுக்கு தரி கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் நாராயண கூட தான் பாடணும். கேதார கோளிக்கு வந்துடணும், அதுக்கு நிற்கணும் டிஃபரன்ஸ். அதில் வந்துடணும் ஸோ நீ பாடுவியா பாடு ஒரு ஃப்ரேஸு நாராயண கோள பாடுறியா கேதார கோள பாடுறியா. என்னென்னது அவன்
பாடினா தான் புடி போடும் அது ஈஸியா. சந்தான பாபா ரொம்ப நல்லா பாடினார் மியூசிக் அகாடமியில் இந்த வருஷம். கேதாரங்கூட அப்படி பாடினார், ரொம்ப நல்லா பாடினார். துளசி பில்வா பாடினார் கீர்த்தனை, பிரமாதமாக பாடினார் ராகம், கீர்த்தனையும் சரி ராகமும் சரி. கேதாரங்கூடையெல்லாம் வந்து சமாளிக்கிறது எப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது அதுக்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி காப்பாற்றி கொண்டு கொண்டு போய் கொண்டு போகணும், அப்படி ஒரு ராகம் அது ரொம்ப பியூட்டிஃபுல். இப்போ ஸ்ரீராம பாடம் பண்ணிட்டேன்னா அதில் ஆசை வந்துடும். நாராயணகவுடையில் என்னடா இப்போ ஃபுல்லாக இதை பார்க்கலாம், ஏன்னா இந்த நாராயணகவுடையில் நினச்சிட்டு இதை பாட முடியாது. நீலகண்டம் வஜேயம் சததம் நீரஜாசனாதி நூதம். நீலகண்டம் வஜேயம் சததம் நீரஜாசனாதி நூதம். Bye.
இப்போ யூஸ் பண்ணதில் இந்த கேதார் கவுடியெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்போ எப்படி இருந்திருக்கும் அதோடய ட்ரெடிஷன் அதை எடுக்கும்போது சொட்டுனை தெரியுமா? எப்பேற்பட்ட தேவாரம் திருப்பணத்தால் முத்துக்கத்த சாமிக்கு வாய்ச்சிருக்கேன், திருவாவூரத்தில் சோமசுந்தர தேசிகர், ஆமா தர்மபுர சுவாமிநாதன், ஆல்முடி சாமிநாதன், சீர்காழி திருஞான சம்பந்தன், எல்லாருக்கும் நான் பார்க்க உங்களுக்கு. ஏன்னா ஒரு 30 வருஷ காலம் அவளோட வந்து அவ என்ன இந்த இது என்னங்கிறது அப்படி பாடுவாவா ஞாபகம் அழிச்சல் எல்லாம் பண்ணினோம். இந்த இது வந்து மாறிது ரொம்ப அழகாக இருக்கும். சொற்றினி வேதியன் வந்து இவா எல்லாருக்கும் அதுதான் ஆதாரம். இந்த கீர்த்தி நமக்கு இன்றைக்கி துளசி பில் பாபோ ஒரு நீலகண்டம் பஞ்சகம் கிடச்சதுன்னா அது அங்கே தான் அதுக்கு அதுதான் வந்து ஆரிஜின், அங்கேருந்து வந்தது தான் அந்த ராகங்கள் அந்த இது அந்த பிளான் தான். அது
ஷ்டாம்பர் சகிதம் பலகுஷ்டாம்பர் சகிதம் பலகுஷ்டாம்பர் சகிதம் பலகுஷ்டாம்பர் சகிதம் பலகுஷ்டாம்பர் சகிதம் பலச்சந்திரசேவிதம் பலகுஷ்டாம்பர் சகிதம் பலச்சந்திரசேவிதம் பலகுஷ்டாம்பர் சகிதம் பலச்சந்திரசேவிதம் பலகுஷ்டாம்பர் சகிதம் பலச்சந்திரசேவிதம் ஸ்ரீலகுரு குஹ பூஜிதம் சரி மகர் மா பணி தப்ப மா பணி சரி மகரி சனி தபனி நீ சனி தப்ப மகரி கரி சனி சரி மகர் மா பணி தப்ப மா பணி சரி மகரி சனி தபனி நீ சீ சரி மகரி கரி சனி சரி கரி சனி ரி சனி தி சனி தப தப்ப மகரி சரி மா ப மா ப நீ சரி நீ சரி மாதிரி கரி நீ சரி கரி சனி ரி சனி தப் ரி சனி தப தப்ப மகரி சரி மா ப மா ப நீ சரி நீத கண்டம் பஜம் சததம் நீரஜாசன தீனுதம் கண்டம் பஜம் அந்த அந்த இந்த சங்கதி இருக்கு இல்லையா சீல குருபுக ஃபர்ஸ்ட் அது எப்படி கேட்கறதுன்னா கேக்குறது பூஜி பூஜி தம் அந்த மலிங்கிறது கமரி ரொம்ப எழுதிட்டு போனா கன்ஃபியூஷன் வரும் இப்போ ரொட்டேஷன்ல அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணிடணும் பூஜி பூஜி அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்கு பூஜிதம் என்ன இதை எதிர்பார்ப்பா யார் எதிர்பார்ப்பா யாராவது பெரிய உத்வாரங்கள் யாராவது உத்வாரம் உட்காந்துருப்பா அது மட்டும் இல்லை இது ஒரு ட்ரெடிஷ்னல் சங்கதி அது அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக இருக்கு அது வரலப்பா அப்படிம்பா இது வரலையே கேதார் கோவில் இல்லை அது ஒன்று வரலன்னா அவங்க கேதார் கோவில் சரியாக பாடலான்னு போடுவோம் அப்புறம் பழைய நாள் சங்கதி அதுக்கு திடீர்னு கொடுத்தா அப்புறம் வந்து ஆந்தோலிகம் மாதிரி கேட்கும் கொடுக்குறவா கொடுத்தா கரெக்டாக இது கேட்கும் கேதாரா உள்ள அது அது கொடுக்குற விதம் இருக்கு அவ்வளோதான்
அழகு அவ்வளோதான் இருக்குது. ரொம்ப ட்ரெடிஷனல் இதெல்லாம் நாகஸ்வரத்தில் வாசிப்பா. நாகஸ்வரம் கேட்டால் அங்கே சிலது எடுத்துக்கலாம் நம்ம சட்டுன்னு ஒன்று போட்டுருவா அதில் அந்த மத்தியமா அந்த இறங்கும் அதை சொல்லும்போது யாராவது ஒருத்தர் ஒருத்தர் மலையன்னு சொல்லுவாது அவளை பார்த்தா கண்டுபிடிக்கலாமோ அப்படியா சமாச்சாரம் அதான் சரி மதுரை சோம